ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஹிம் செல்ஃப், HIM, ஹிம், SELF, செல்ஃப். ஹிம் செல்ஃப் அப்படின்னா அவனாகவே, அவனாகவே. அதாவது என்ன பண்ணுறது, சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, லிட்டில் ப்ரின்ஸ் மாதிரி என்னோடய பையனை வளர்த்தேன், சரி கல்யாணம் பண்ண பிறகு ஒய்ஃப் ஏதோ ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவனே அவனோட துணியை துவைச்சிக்கிறான், பாவம் அப்படின்னு அம்மா மனசு வருத்தப்படுது. சில அம்மா அப்பா மனசு வருத்தப்படுதுன்னு வச்சுக்கலாம். சரி, ஹீ வாஷஸ் ஹீஸ் ட்ரெஸ்ஸஸ் பை ஹிம் செல்ஃப். ஹீ அவன் வாஷஸ், வாஷஸ் வாஷஸ்னால் தெரியும் இல்லையா, துவைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, துவைக்கிறது, துணி துவைக்கிறது. ஹீ வாஷஸ் யாரோடது, ஹிஸ் ட்ரெஸ்ஸஸ், அவனுடைய ட்ரெஸ்ஸஸை. ஹீ வாஷஸ் ஹிஸ் ட்ரெஸ்ஸஸ் பை ஹிம் செல்ஃப், அவனாகவே. பை ஹிம் செல்ஃப் அப்படின்னா அவனாகவே. ஹீ வாஷஸ் ஹிஸ் ட்ரெஸ்ஸஸ் பை ஹிம் செல்ஃப். நோபடி இஸ் ரெடி டு ஹெல்ப் ஹிம், யாரும் ரெடியாக இல்லை. ஏன்னா என்னோடய மருமகளும் பிஸியாக வேலைக்கு போயிடுறா, அவள் தான் நிறைய சம்பாதிக்கிறா, அதனாலேயே இவன் வீட்டில் உட்காந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கான், ஏதோ ஹெல்ப் பண்ணுறது தானே. பணத்துக்கு அவள் ஹெல்ப் பண்ணால், எக்கனாமிக்கலினால் இவன் மானிட்டரி ஹெல்ப், இந்த மாதிரி துவச்சிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. இப்போத்த காலத்தில் எல்லாமே மென் அண்ட் விமனோட ஈக்குவல்ங்கிற மாதிரி, நீ என்னோட நீ வாஷ் பண்ணு ட்ரெஸ்ஸஸ், நான் சம்பாதிச்சிட்டு வரேன், அந்த மாதிரி ஒரு டீல் மாதிரி. ஸோ ஆனால் அந்த காலத்து அம்மாவுக்கு வேதனையாக இருக்குது, அங்கே பாரு என்னோடய பையன், என்னோடய மகன், அவனோட ட்ரெஸ் அவனே துவைச்சிக்கிறான். பின் யார் துவைப்பாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஹீ வாஷஸ் ஹீஸ் ட்ரெஸ்ஸஸ் பை ஹிம் செல்ஃப், அவன் துவைக்கிறான். வாஷஸ்னால் துவைச்சி போட்டுக்கிறான். யார் இதை, ஹீஸ் ட்ரெஸ்ஸஸ், யாராக, அவனாகவே. பை ஹிம் செல்ஃப், பை ஹிம் செல்ஃப்னால் அவனாகவே.